நாம் இப்போது பிறந்த குழந்தைக்கு மொட்டை போடுவது ஏன் என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம். நம் நாட்டில் பல்வேறு பழக்க வழக்கங்களை பலரும் அதன் உண்மை காரணம் தெரியாமலேயே பின்பற்றி வருகின்றனர். நமது முன்னோர்கள் சொல்லி போன பல்வேறு பழக்க வழக்கங்களுக்கு பின்பும் மறைமுக அர்த்தங்கள் இருக்கின்றன. அந்த விஷயங்கள் அனைத்தும் நிச்சயம் நமக்கு நன்மை தரும் ஒன்றாகவே இருந்து வருகிறது. இன்றளவும் குழந்தை பிறந்த ஒரு வருடத்திற்குள் மொட்டை போட வேண்டும் என்ற வழக்கம் பின்பற்றப்பட்டு வருகிறது. தெய்வ நம்பிக்கை கொண்டு வேண்டுதல், நேர்த்திக்கடன் என பல்வேறு காரணங்களுக்காக இதை நாம் பின்பற்றி வருகிறோம். ஆனால் பிறந்த குழந்தைக்கு ஒரு வருடத்திற்குள் மொட்டை போடுவதற்கு பின் அறிவியல் காரணம் இருக்கிறது. அது என்ன என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம். பிறக்கும் முன் தாயின் கருவறையில் இருக்கும் குழந்தை பொதுவாக இரத்தம் நிறைந்த சூழலில் தான் இருக்கும். சாதாரணமாக கடல் நீரில் கை விரல்களை 5 நிமிடம் வைத்து பின் அவற்றை நன்கு துடைத்துவிட்டு வாயில் வைத்தால் நம்மால் உப்பின் உவர்ப்பை அறிய முடியும். 5 நிமிடம் ஊற வைத்த கை விரல்களிலேயே உப்பு இருக்கையில் 10 மாதம் இரத்தம், சிறுநீர், மலம் போன்றவை நிறைந்த சூழலில் இருந்த நம் உடலில் எவ்வளவு இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். உடலினுள் சேரும் கழிவுகள் நம்மை விட்டு எளிதில் வெளியே வந்துவிட்டாலும் நம் தலையில் சேரும் கழிவுகள் மயிர்கால்கள் வழியாகத்தான் வெளியேற முடியும். ஆனால் அதற்கான வழிகள் மிகவும் குறைவு. அதற்காகத்தான் குழந்தைகள் பிறந்த சில மாதங்களுக்குள் மொட்டை போடுகிறார்கள். ஒருவேளை மொட்டை போடாவிட்டால் அக்கழிவுகள் தலையில் அப்படியே தங்கி பிற்காலத்தில் அதுவே பல நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். இந்த உண்மை காரணத்தை சொன்னால் பலரும் அலட்சியப்படுத்தி பின்பற்றப்பட மாட்டார்கள் என எண்ணிய நம் முன்னோர்கள் இதனை நேர்த்திக்கடன் என்ற பெயரில் நம்மிடம் பரப்பிவிட்டுள்ளனர். சிலர் தங்கள் குழந்தைக்கு 3 வயதில் ஒரு மொட்டையை போடுவார்கள். இதற்கு காரணம், முதல் மொட்டையின் போது சில கிருமிகள் விடுபட்டு இருந்தால் 2வது மொட்டையின் போது வெளியேறிவிடும் என்பதற்காகத்தான். நம்மிடம் அறிவியல் ரீதியாக சொல்வதை விட ஆன்மீக ரீதியாக சொன்னால் கட்டாயம் செய்வார்கள் என்பதை நம் முன்னோர்கள் நன்கு அறிந்துள்ளனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.